Friends, welcome to Anbum Suvaiyum. இன்னைக்கு நம்ம அன்பும் சுவையும் சேனல்ல ஹரியாலி சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இலை, காரத்துக்கு ஏப்ப ரெண்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அஞ்சுலேருந்து பத்து பல்லு பூண்டு, அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு, அது கூடவே ஒரு தக்காளி, அரைக்கப்பளவுக்கு தயிர், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது அரைக்கில நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினாவோட பேஸ்ட்டை வந்து சிக்கனில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கிரேவி பண்ணிடலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்துட்டு நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் போல் வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் போல் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கிரேவி நல்லா கெட்டியாயிருக்கு. இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் நீங்கள் சேர்க்கும் போது எப்போவுமே கடைசியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு இது கூடவே மேலே கொஞ்சமாக வாசனைக்காக கஸ்தூரி மெந்தி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஹரியாலி சிக்கன் கிரேவி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவியை சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்பும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.